श्री अम्मन अवरुम इन काले वाकं इं दिन मार्गि मासम इवती ईद ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் 12ஆம் இடத்திலே ரேவதி நட்சத்திரத்துக்கு வருகிறார். அப்ப அந்த இடத்திலே உங்களுக்கு விரயம். இப்ப வண்டி வாகனங்கள் தாயாரினுடைய உடல்நிலையிலே கவனம் தேவை. வண்டி வாகனத்தின் மூலம் செலவுகள், தொழில் சார்ந்து சில மாற்றங்கள், அந்த மாற்றத்திற்காக செலவு செய்யக்கூடிய நாளாக இருப்பதால் கவனமாக இருந்தால் இந்த நாள் மிக இனிய நாளாக உங்களுக்கு அமையும். கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷப ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு வீரியாதிபதி லாபஸ்தானத்தில் இளைய சகோதரர்கள் மூலியமாக சகோதரிகள் மூலியமாக ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய இனிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி அன்பர்களே, தனாதிபதி கர்மஸ்தானத்திலே ராசி அதிபதி சாரத்திலேயே அமர்ந்திருக்கிறார். மிக அற்புதமான அமைப்பு, யோகத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய இனிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் 9ஆம் இடத்திலே இருந்தாலும் வீரிய விரயாதிபதி சாரத்திலே இருப்பதால் கொஞ்சம் விரயங்கள், தேவையில்லாத விரயங்கள், இளைய சகோதரர் மூலியம் சில வாக்குவாதங்கள், அவர் மூலியமாக சில செலவீனங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருப்பதால் கவனமாக இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு மிக இனிய நாளாக அமையும். மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசி நேயர்களே, இங்கே ராசிநாதன் 8ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிற சந்திராஷ்டம தினம்தான். இருந்தாலும் விரயாதிபதி அவர் வாங்கின சாரம் 6-7 சனி பகவான் சாரத்தை முடித்து இப்பொழுது அவர் உங்களுடைய தனது 2-11 புதன் சாரத்திலே அமர்ந்திருக்கிறார். மிக அற்புதமான அமைப்பு. அதாவது சந்திராசிரமமாக இருந்தாலும் கூட தன லாபாதிபதி சாரத்திலே அமர்ந்திருப்பதனால சில எதிர்பாராத லாபங்கள், பேச்சுக்கள் மூலமாக வாய்வழியாக சில முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய இனிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. உத்திரம் ஹஸ்தம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதனுடைய சாரத்திலேயே லாபாதிபதி சப்தமஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார். புதிய தொழில்கள், புதிய நண்பர்கள் மூலியமாக திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் பேசக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இந்த தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கைக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய இனிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த துலா ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு கர்மாதிபதி தர்ம விரயாதிபதி சாரத்திலே 6ஆம் இடத்திலே இருந்திருக்கிறார். இது அவ்வளோ சிறப்பானதல்ல. விரயம் என்பது தவிர்க்க முடியாது. அப்போ கடன் வாங்கி ஏதாவது தொழில் செய்ய வேண்டும் என்றால் அதனுடைய முழு அமைப்பையும் தெரிந்து அதற்கு பிறகு அந்த காரியத்தில் இறங்கினால் இந்த நாள் உங்களுக்கு மிக இனிய நாளாக அமையும். விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு பாலகாதிபதியாக இருந்தாலும் தர்மாதிபதி அட்டம லாபாதிபதி சாரத்திலே பஞ்சமஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார். சில குழப்பங்கள், அந்த குழப்பங்கள் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள், அந்த குழப்பத்தின் வாயிலாக சில மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் லாபத்தையும் தரக்கூடிய இனிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. மூலம் பூராணம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி அன்பர்களே, அட்டமாதிபதி சப்தம கர்மாதிபதி சாரத்திலே சுகஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார். மிக அற்புதமான இப்போ தாயார் வழியிலே வண்டி வாகனங்கள் நிலப்பணங்கள் வாங்கக்கூடிய தன்மையிலே புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய அம்சத்திலே நல்ல ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய இனிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் வீரியஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். ஆனால் சாரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே அவர் 6-9 புதனுடைய சாரத்திலே போய் 3ஆம் இடத்திலே மறைந்திருப்பதனாலே சில குழப்பங்கள், முன்னேற்றத்துக்கு நான் இப்படியெல்லாம் கால்குலேஷன் பண்ணேன், இப்படியெல்லாம் பண்ணலான்னு நினைச்சேன், ஆனால் அது நடைபெறவில்லை. அந்த கால்குலேஷன் மிஸ் ஆகக்கூடிய நாளாக இருப்பதால் கொஞ்சம் கவனமாக இருந்தால் இந்த நாள் மிக இனிய நாளாக உங்களுக்கு அமையும். அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களே,
ருணரோக சத்துர சாணாதிபதி பஞ்சம அட்டமாதிபதி சாரத்திலே தனஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். மிக அற்புதமான அமைப்பு, நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் தரக்கூடிய ஏற்றம் மிகுந்த இனிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. இதுவரை 12 ராசிக்குண்டான ராசி பலன்களை கேட்டிருந்தீர்கள். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, சிவ வழிபாடு, சூரிய வழிபாடு முன்னேற்றத்தையும் அனைவருக்கும் வழங்கும் என்று சொல்லி மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.